நண்பர்களே வணக்கம். இன்னொரு செய்தி ஒன்று பார்த்தேன். திமுகவில் மாணவர் அணியில் இருக்கவன் நான், பேர் வந்து ராஜீவ்காந்தி, பேர் வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர்களில் ஜென்டில்மேன் அப்படின்னு பெயர் வாங்கினேன். ஒரு தலைவர் பெயரை வச்ச அவன் வந்து காமராஜ் சொந்த காசுலேயே பள்ளிக்கூடம் கட்டினார்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். இவனுடைய அரசியல் அறிவு அவ்வளோதான் அப்படிங்கிறத தவிர வேற என்ன சொல்ல முடியும்? காமராஜ் சொந்த காசில் எதுவும் பண்ணலை, ஏன்னா அவர் வசதியும் கிடையாது. ஆனால் போகும்போது அவர் வச்சிருந்த சொத்துங்கிறது 100 ரூபா கூட கிடையாது. அப்போதே சம்பளம், முதலமைச்சர் சம்பளம் வந்து 200-250 ரேஞ்சில் எதுவும் சொல்லுவாங்க. ஒரு மாத சம்பளம் கூட அவர் கையில் இருந்தது கிடையாது. அவருடைய அம்மாவிற்கு அவர் வாழ்நாளில் அந்த நேரத்தில் மாதம் மாதம் 50 ரூபா அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்திகள்லாம் உண்டு. அந்த அம்மா, கமராஜருடைய அம்மா, எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட பணம் கொடுது, இது பத்தலை, ஏன் அப்படின்னு கேட்டேன். ஒன்றை பார்க்குறதுக்கு உன் வீட்டை பார்க்கறோம்னு சொல்லி, காமராஜ் வீடு பார்க்க வரோம்னு சொல்லி என்னையும் பார்க்க வரோம். நிறைய தலைவர்கள் கட்சிக்காரங்க நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கு சோடா எதுவும் வாங்கி கொடுக்குறேன், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா, அப்படிலாம் நீ யாருக்கும் வாங்கி கொடுக்க வேண்டாம்னே அப்படின்னு இவர் சொன்னாருமாங்க. என் வசதி அவ்வளோதான், நம்ம அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. அவருடைய மந்திரி சபையில் இருந்த கக்கன் அவர்கள் பதவி முடிந்த பிறகு டவுன் பஸ்ஸில் போனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அவர் மேலூர் பக்கம் உள்ள கிராமம்னு சொல்லுவாங்க, மதுரை ராஜாஜி மருத்துவமனையில், அது அரசு மருத்துவமனையில் பொது பிரிவில் ஜென்ரல் வார்டில் அட்மிட் ஆகியிருக்கிறாரு அப்படின்னு தகவல் தெரிஞ்சு எம்ஜிஆர் நேராக போய் அவருக்கு உதவி பண்ணுக்கு போனார்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 9.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காமராஜ் மந்திரி சபையில் போலீஸ் மந்திரியாக இருந்தவர் அப்படி இருந்தார். காமராஜ் ஆட்சி 9.5 ஆண்டு ஆட்சி காலம் என்றால் அது எத்தனை எத்தனை அணைகள். இப்போ இவங்க அணக்கணக்குன்னு சொல்கிறது எல்லாமே சும்மா ஒரு 4 அடிக்கு ஒரு சுவர் இழப்புனா அதை அணக்கணக்குன்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு ஆர்டிஐயில் அந்த மாதிரி ஒரு தகவல் பார்த்தேன். கேட்டால் ஆயிரக்கணக்கெலாம் அணை கட்டிட்டோம். என்ன அணைன்னு கேட்டால், ஒரு ஓடையில் வந்து எதாவது மறிச்சு கட்டினா அதை ஒரு அணைக்கணக்கு வச்சுக்கிடுவாங்க. அணை கட்டுங்கிறது காமராஜ் கட்டினது. பிரிட்டிஷ்காரன் மேட்டூர் டேம் கட்டின பிறகு தமிழ்நாட்டில் பெரிய அணைக்கட்டுகள் கட்டியது எல்லாம் காமராஜ் ஆட்சி காலத்தில் தான். பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கொண்டு வந்ததெல்லாம் காமராஜ் ஆட்சி காலத்தில் தான். 25% பட்ஜெட்டை வந்து கல்விக்காக ஒதுக்கிய மிக பெரும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையாளர் காமராஜர். இந்த மடையன் அவர் சொந்த காதல பள்ளிக்கூடம் கட்டினார்னு கேட்குறான். இவன் அறிவு அவ்வளோதான். இவனை வந்து திமுகவில் நியாயத்தையும் ஒரு தன்மையான அணுகுமுறையை எதிர்பார்ப்பது தவறு என்பது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த திமுகவில் வந்து ரொம்ப குளோரிஃபைடு ஸ்பீக்கர்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருங்கான். அது மாதிரி முன்னாடி தீப்பொறி ஆறுமுகம், இந்த மாதிரி இவங்கள்லாம் பேசுகிறது வந்து நாராசமாக இருக்கும். இவன் அரசியல் அறிவியலி அப்படிங்கிறது இந்த ராகுல் ராஜீவ்காந்திங்கிறவன் பேசுகிறது வந்து, அவர் சொந்த காசில் ஸ்கூல் கட்டினார். ஏன்ப்பா நீ இருக்க கட்சியில் எந்த ஏமா சொந்த காசில் கட்டினவான்? அதாவது ஒரு கவுன்சிலராக இருந்தால் கூட மிகப்பெரிய பணக்காரனா, அது கவுன்சிலருக்கு அரசாங்க சம்பளமும் கிடையாது. ஆனால் உங்கள் கட்சிக்காரன் கவுன்சிலர்னால் எத்தனை பேர் ஏழையாக இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். கொள்ளையடிப்பதே கொள்கை என்று அரசியலில் பெரிய பணக்காரர்களாக மாறி வரும் உங்கள் கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டு அப்படி கொள்ளையடிச்சல் நீங்கள் எதாவது மக்களுக்கு செஞ்சுருங்க, நீங்கள் ஓட்டுக்கு துட்டு கொடுத்து அது லஞ்சம் கொடுக்குறது, அதுவும் அந்த மாதிரி நீங்கள் செலவழிக்க தவிர்த்து மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக நீ உன் சொத்துலேருந்து பண்ண வேண்டாம், நீ கொள்ளையடித்த காசுலேருந்து எதாவது செலவழிச்சிங்கன்னு சொல்லி, அதாவது ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்கும் செலவை தவிர்த்து மக்களுக்கு கொள்ளையடித்த பணத்தில் உங்கள் கட்சிக்காரங்க எதாவது செய்தாங்களா சொல்ல முடியுமா? உங்ககிட்டலாம் இந்த மாதிரி நியாயமானது எதிர்பார்க்குறதே தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் காமராஜர் பள்ளிக்கூடத்தை மூடியதை மட்டும்தான் திறந்தார், அதுவும் உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்ப்பா. ராஜாஜி காலத்தில்
போதிய மாணவர்கள் இல்லை என்று மூடிய பள்ளிக்கூடத்தை இவர் திறந்து வைத்தார் என்பது உண்மை. அது மட்டும் இல்லாமல் 6000 அதிகமான பள்ளிக்கூடத்தை திறந்தார் என்பது தான் உண்மை. 500 மக்கள் இருந்தாலே அந்த பகுதியில் ஒரு ஆசிரியர் பள்ளியாக இருந்தாக வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தை திறந்தவர் காமராஜ். அதனால தான் அவர் கல்விக்கண் திறந்த காமராஜ்னு அவர் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. கல்விக்கண் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் தொழில் வளத்திற்கு வித்திட்டவர் காமராஜ், தமிழ்நாட்டில் விவசாயம் செழிப்பதற்கு மேட்டூரணை, ஆங்கிலேயர் காலத்தில் கட்டிய மேட்டூரணை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கும் பெரும்பாலான அணைகள் காமராஜ் ஆட்சி காலத்தில், அவருடைய 9 ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதெல்லாம் உங்களை மாதிரி ஞான சூன்யத்துக்கு தெரிய போகிறதில்லை. என்னத்தையும் நானும் பேசுகிறேன்னு சொல்லி கேட்டு அவர் என்ன சொந்த காசுலையாக கட்டினார், இப்படி கிருக்கைங்களாம் அரசியலில் இருக்காங்கிறத வந்து வேற என்ன சொல்கிறது. இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அதிசயமாக காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ரோசன் வந்து கொஞ்சம் கடுமையாக அதை திட்டி பேசியிருக்கிறாங்க. இதனால் இண்டி கூட்டனுடைய ஒற்றுமையே போயிடுங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா, அவ்வளோ பேச தைரியம் காங்கிரஸ்காரர்கள் இருக்குங்கிறதே பாராட்ட வேண்டிய விஷயந்தேன். இந்த மாதிரி பேச்சாளர்கள் திமுகவில் இருக்கிறார்கள் என்றால் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்பது தான் என் கருத்து. உண்மையிலேயே ஸ்டாலின் வந்து ஓரளவுக்காக டீசெண்டான அரசியலை பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், இவனை கட்சியிலிருந்து வெளியேற்றினால்தான் அவர் சொல்வதை, அதாவது அந்த ஆட்சியில் வந்து நான் ஊழல் இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஊழல்வாதியை வந்து தியாகின்னு சொல்லி வரவேற்று திருப்பி பதவி கொடுத்தவங்க தான். உங்கள் கட்சியில் வந்து ஒரு மந்திரியே வந்து குறுகிய காலத்தில் நிறையா பணம் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி பத்திரிகையில் பேட்டி கொடுத்து அப்படியே அமைக்க விட்டீங்க. இந்த மாதிரி இது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சது. மணல் கொள்ளை வந்து எந்த அளவுக்கு நடந்தது, அது கோர்ட்டுக்கு எந்த அளவுக்கு போனீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஏன் கலெக்டரை கூப்பிட்டு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி தட்டின பிறகு கம்மிட்டுருந்தீங்க. இந்த மாதிரி இதில் அதாவது திமுகவில் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது என்று தெரியும், திமுகவில் நியாயமான பேச்சையும் எதிர்பார்க்க முடியாது என்பதை மறுபடியும் நிரூபிக்கின்றனர் இந்த மாதிரி ராஜீவ்காந்தி போன்ற அரசியல் அறிவியலிகள் பேசுவது. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நம் அரசியல் தரம் தாழ்ந்து விட்டது என்பதற்கு இது மற்றொரு உதாரணம் என்று கூறிக்கொண்டு மற்ற விஷயத்தை இனி மறுபடியில் பார்க்கும். நன்றி, வணக்கம்.